குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-6-9-4-4-4. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக கிட்னியோட கற்கள், கிட்னியில் இருக்கக்கூடிய கற்கள்னாலே ஒரு விதமான பயம் இருக்கும். பிகாஸ் வலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு சிலருக்கு இனிஷியல் ஸ்டேஜில் அது என்ன வலின்னு கூட தெரியாது. வயிறு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. தெரியாது, அது கிட்னிக்கான வலின்ற தெரியாமல் கொஞ்சம் நோய் முத்திட்ட பிறகு தான் டாக்டரை போய் அணுகுவாங்க. அணுகும் போது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஆப்ரேஷன் எதுவும் பண்ணாமல் கிட்னி ஸ்டோன் நம்மளால் கரைக்க முடியுமா? கண்டிப்பாக நம்மளோட மூலிகை மருந்துகளில் இயல்பான முறையில் யூரின் வழியாக நம்ம எக்ஸ்கிரேட் பண்ண முடியும். இப்போ கிட்னி ஸ்டோனுக்கு நம்ம எப்படி வந்து அறிகுறிகள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு பக்கத்தில் வந்து நமக்கு கிட்னிஸ் இருக்குது, 2 pairs ஆஃப் கிட்னிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வலிகள் வந்து எப்படி காணப்படும் அப்படின்னா, தொப்பிலிருந்து ஆரம்பித்து வலிகள் வந்து நம்மளோட முதுகு பக்கமாக வந்து நமக்கு அப்படியே பரவ ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோனாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய சிம்டம்ஸாக நம்ம கருதிக்கலாம். அந்த வலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விட்டு விட்டு வர ஆரம்பிக்கும். இப்போது வந்துட்டு ஒரு 2 hours ஒன்ஸு, இல்லைனா ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக இந்த வலிகள் ஆரம்பிக்கும். ஸோ அந்த வலிகள் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் கிராப்ஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தொப்புலேருந்து வலி ஆரம்பித்து ஒரு நூல் கயிறு போட்டு இழுத்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு வலிகள் வந்து முதுகு பக்கமாக நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான வலிகள் வந்து விட்டு விட்டு வரும்பொழுது நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குமட்டல் ஏற்படும். நிறைய பேர் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இருக்கும். ஸோ இதுவும் வந்து நமக்கு அதுக்கு அடுத்தபடியான நம்ம சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து யூரின் போகும்போது நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குது, யூரிட்டரில் வந்து நமக்கு பாஸ் ஆகிட்டு வரும்பொழுது என்னாகும்னா, அந்த யூரிட்டரை கிழிச்சிக்கிட்டு வரும்போது நிறைய பேருக்கு வந்து யூரினோடு சேர்த்து பிளட்டும் மிக்ஸ் ஆகி வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு உரிய முக்கிய ஒரு சிம்டம்ஸாக இருக்குது. இப்போது கிட்னி ஸ்டோன் வரத்துக்கு முக்கிய காரணம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தண்ணி வந்து கம்மியாக குடிக்கிறது தான் நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். இப்போ கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து நமக்கு இந்த கிட்னி ஃபங்க்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்கு. அப்போது நம்ம தண்ணி கம்மியாக குடித்தோம் அப்படின்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு கிட்னிலே வந்து தேங்க ஆரம்பிக்கும். கிட்னியில் வந்து நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வேஸ்டேஜஸ் எல்லாமே வெளியேறும். வேஸ்டேஜஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்ததுனால இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளை உணவில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸாக இருக்கலாம். அதே மாதிரி பிளட்டில் வந்து இம்ப்யூர் பிளட்டாக இருந்துச்சுன்னா அதோட வேஸ்டேஜஸ், இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றும். குறிப்பாக வந்து மினரல்ஸ், தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உப்புக்களில் வந்து பாடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பாடிக்கு வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணிவிட்டு மீதி எக்ஸஸாக இருக்கக்கூடிய உப்புக்கள் மினரல்ஸ் எல்லாமே யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணும். அப்போ நம்ம தண்ணி நிறைய குடித்தாதான் நமக்கு இந்த வேஸ்டேஜஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆகி யூரின் வழியாக வெளியில் வரும். அப்புறம் தண்ணி கம்மியாக குடித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கிட்னிக்குள்ளேயே வந்து தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது தங்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து யூரின் வரும்பொழுது நம்ம யூரின் பாஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த யூரினில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் எல்லாமே தேங்கி இருக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்றா ஃபியூஸ் ஆகி நமக்கு ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் உமன்ஸ், முக்கியமாக வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி, யூரின் வரும்பொழுது பாஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 1 hour 2 hours கழித்து யூரின் போகும்பொழுது ஸ்டோன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம அறிகுறிகளுக்கு மாத்திரை எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ ஜுரம் அடிக்குது, இல்லைனா வந்து சளி பிரச்சனைகள் இருக்குது, இல்லை மூட்டுகளில் வலி இருக்குது அப்படின்னா அந்த வலிகளுக்குரிய மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ ரிப்பீட்டடாக இப்படி எடுக்கும் பொழுது நமக்கு அந்த மருந்துகள்னால நமக்கு எக்ஸசிவ் வந்துட்டு டாக்ஸின்ஸ்னால நமக்கு ஸ்டோன்ஸ் வரும். எப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மூட்டுகளில் வலி இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்குமே கால்சியம் மாத்திரை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ எக்ஸசிவ் கால்சியம் டேப்லெட் எடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, கிட்னி வந்து ப்ராப்பராக எக்ஸ்கிரீட் பண்ணாது.
இப்போ நம்மளை உணவுலேயும் வந்து சால்ட் இருக்குது, அதே மாதிரி மாத்திரைகள். இப்போது கால்சியம் மாத்திரை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாளைக்கு 500 மில்லிகிராம் மாத்திரை எடுத்துக்கிறோம். ஸோ உடலுக்கு தேவையான கால்சியம்ஸை கொடுத்துட்டு எக்ஸஸான கால்சியம்ஸ் வந்து வெளியில் எக்ஸ்க்ரீட் பண்ணணும். அப்படி எக்ஸ்க்ரீட் ஆகாமல் இருக்கும்பொழுது கால்சியம் ஸ்டோன்ஸாக வந்து மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி குறிப்பாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க, தைராய்டாக இருந்தாலும் சரி இல்லை ஹார்மோன் சேஞ்சஸ் எந்த விதமான ஹார்மோன் சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, குறிப்பாக ஹார்மோன் சேஞ்சஸ்க்காக மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுதும் நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகக்கூடிய அனைத்து கழிவுகளும் அன்றாடம் வந்து அப்பப்போ வெளியிடணும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதன் 6 முறை யூரின் பாஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம வந்து இது கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம கண்டிப்பாக வந்து 6 முறை யூரின் போகிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ 6 டைம்ஸ் நம்ம யூரின் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பாடி வந்து கிளென்ஸ் ஆகும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து கிட்னி வந்து நமக்கு ஆரோக்கியமான கிட்னியாக இருக்கும். இல்லை அங்கே வந்து கழிவுகள் தேங்க தேங்க அந்த வேஸ்டேஜஸ்லாம் தேங்க தேங்க கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கிட்னிக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த வேஸ்டேஜஸ் வெளியே போகிறது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ கிட்னி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போது நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கும் பொழுதே நமக்கு ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து ரெட் பிளட் செல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ ரெட் பிளட் செல்ஸையும் வந்து இந்த வந்துட்டு கிட்னி வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து ஃப்ளூயிட் பேலன்ஸையும் மினரல் பேலன்ஸையும் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கடுத்து கிட்னியில் வந்து நமக்கு கிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிளான்ஸும் பார்த்தோன்னா நமக்கு பாடியில் வந்து நிறைய விதமான மெட்டபாலிசம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிட்னிக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலை வந்து முக்கியமான இப்போ எப்படி வந்து ஹார்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் நமக்கு கருதுறோமோ அதே மாதிரி கிட்னியும் வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து சீரியம் கிரியாட்டினின் லெவல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த கிட்னி வந்து ப்ராப்பராக ஃபில்ட்ரு பண்ணி வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ணல அப்படின்னா உள்ளே வந்து டெபாசிட்ஸ் இருக்கும். அது டெபாசிட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கிரியாட்டின் லெவல் வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும். சப்போஸ் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸாக இருந்தது அப்படின்னா உடனடியாக அந்த உப்புச்சத்துக்களை உடனே வெளியேற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன மாதிரியான முறைகளில் வந்து வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். ஸோ இந்த வாழைத்தண்டு, முள்ளங்கி, பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரியான நீர் காய்கறிகள் எடுத்துக்கும் பொழுது யூரின் ஃப்ளோ அதிகமாகும் பொழுது இந்த கிரியாட்டினின் அந்த லெவல் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கோவக்காய். ஸோ இது வந்து சீரம் கிரியாட்டினின் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க கோவக்காய் வந்து தொடர்ந்து 7 நாட்கள் இருந்து 10 நாட்கள் வரைக்கும் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரியாட்டின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ கோவக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே வெறும் வயதில் எடுத்துக்கும் போது கிரியாட்டின் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்லி வாட்டர், ஸோ ஒரு 1/2 லிட்டர் பார்லி வாட்டர் வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடித்தோம் அப்படின்னாலும் இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம கிரியாட்டின் லெவல் வந்து 2 இருக்குது அப்படின்னா நம்மளோட வீட்டில் இருந்தபடியே ஹோம் டிப்ஸ்லேயே நம்ம கண்டிப்பாக இதை கியூர் பண்ண முடியும். ஸோ 2 லெவலுக்கு அப்புறமா 3, 4 அப்படின்னு வரும்பொழுது நமக்கு டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த லெவலுக்கு போகாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து கிட்னியோட ஃபங்க்ஷன் ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி கால்களில் வந்து வீக்கம் இருக்கும், அதே மாதிரி ஃபேஸில் வந்து ஒரு வீக்கம் காணப்படும். இது மாதிரி வீக்கம் இருக்குது அப்படின்னாலே கால்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு இர்ரெகுலராக இருந்தால் கூட நமக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப பஃபியாக இருக்கும், கால்களில் வந்து வீக்கமாக இருக்கும், அழுத்தி பார்க்கும்போது ஒரு குழிகள் இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் விஷயங்கள் அறிகுறிகள் நம்ம உடலில் தெரியும் பொழுது நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது கிட்னியோட ஸ்டோன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
கிட்னியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான பெயினும் வந்து இருக்காது. ஸ்டோனோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும்பொழுது நமக்கு பெயின் இருக்காது, ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்னால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது வந்து நமக்கு யூரின் வழியாக வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகும்போது யூரிட்டரில் வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னும் போது தான் நமக்கு மினிமல் சைஸ் ஸ்டோனாக இருந்தால் கூட நமக்கு பெயின் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் நமக்கு அந்த யூரிட்டரில் லாக் ஆகும்போது தான் நமக்கு சிவியர் பெயின் சடனாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து நம்ம அதுக்காக தான் வந்து ஃபுல் பாடி செக்கப் வந்து இயர்லி ஒன்ஸ் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூடவே நம்மளோட லைஃப் ஸ்டைலும் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய மருத்துவமனையில் இப்போ ஸ்டோனோட சைஸ் வந்து எந்த லெவலில் இருக்குது, எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கிட்னிக்குள்ளே வந்து ஸ்டோனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நம்மளோட மருந்துகள் கொடுக்கும்பொழுது ஸ்டோன்ஸ் வந்து உள்ளேயே வந்து பிரேக் டவுன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு யூரின் எக்ஸஸாக வர மாதிரியான நெரிஞ்சில், நீர்முள்ளி இந்த மாதிரியான மூலிகைகள் கொடுக்கும்பொழுது யூரின் ஃப்ளோ வந்து அதிகமாகும். அப்போ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நமக்கு யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு நம்ம கியூர் பண்ணியிருக்கோம். ஒரு முறையும் யூரின் போகும்போது நம்ம ஃபில்டர் வச்சு நம்ம யூரின் பாஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது ஸ்மால் ஸ்மால் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கிட்னியோட ஸ்டோன்ஸ் வந்து யூரின் வழியாக கரைஞ்சிரும். இப்போ ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, யூரிட்டரில் வந்து பெரிய ஸ்டோன்ஸ் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க நம்ம லேப்ரோஸ்கோபிக் பண்ணலாம். பட் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மூலிகை மருந்துகளில் இந்த லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை இல்லாமலே நம்ம குணப்படுத்த முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கோல இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கலைச்செல்விங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கலைச்செல்வி? இருக்கு இப்பதான், அந்த 1 மந்தா தான் இருக்கு. டேப்லெட் சாப்பிட்டேன், சரியாகல, வலி இருக்குதுன்னா. சரி. ஸோ இப்போ மலச்சிக்கல் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல கியூர் பண்ணிக்கணும், இல்லை பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹெமராய்ட்ஸ் மூலம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ஃப்ரீ மோஷன் வந்து நம்ம உணவுலேயே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்ச்சத்துல காய்கறிகள் எடுத்துக்கணும். அதாவது எந்தெந்த காய்கறிகள் எல்லாம் பச்சை நிறத்துல இருக்கோ நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கு அந்த காய்கறிகளில், ஸோ அதை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து கீரை வாரத்தில் 2 முறை எடுத்துக்கோங்க. தண்ணி பேலன்ஸ் பண்ணி குடிங்க. பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னாலும் நமக்கு மோஷன் வந்து டைட்டாக போகும். அந்த வறட்சி தன்மையினால் நமக்கு குடலில் வந்து அந்த நீர் தன்மை வந்து குறையிறதுனால நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும். ஸோ தண்ணி வந்து பேலன்ஸ் பண்ணி குடிங்க. அது கூட வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்திங்கன்னா பாடி ஹீட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மாதத்திற்கு 2 முறை 3 முறை வந்து விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற வயதான பாட்டிங்கள் வந்து விளக்கெண்ணெய் கொடுக்கும்பொழுது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே ப்ராப்பராக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து இப்போது உணவு பழக்க வழக்கங்களோட விளக்கெண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சாப்பிட்டுட்டு 2 ஹவர்ஸ் கழித்து சுடு தண்ணியில் ஒரு 15 ml மிக்ஸ் பண்ணி வெதுவெதுன்னு இருக்கும்போது குடிச்சுக்கோங்க. மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ அது கூட வந்து டெய்லி மதியம் வேளையில் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மதியம் வேளைகளில் பழங்கள் பொதுவாகவே வந்து இப்போ இயற்கையான முறைகளாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் சாப்பிட்ற நேரம் காலம் இது ரொம்ப அவசியம். இப்போ குளிர்ச்சியாக பனிக்காலமாக இருக்குது மழைக்காலமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 11 மணி 12 மணி மதியம் 2 மணிக்குள்ளே நம்ம பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சளி பிடிக்காது. அதே மாதிரி பழம் சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சளி பிடிக்காது. ஸோ சைனஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல்
இந்த மாதிரியான டைம் பார்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக சளி பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து மதியம் வேளையில் டெய்லி வந்து கொய்யா பழம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் செங்காயாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு மோஷன் ரொம்ப டஃப்பாக போகுது அப்படின்னா கடுக்காய் தோல் கஷாயம் எடுத்துக்கோங்க. கடுக்காயை வந்துட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். ஸோ அந்த தோலை மட்டும் நீங்கள் ஒன்று ரெண்டாக நசுக்கி ஒரு 15 ml தண்ணி கொதிக்க வச்சு 15 ml வர வரைக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த கஷாயம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இம்மிடியட்டாக மோஷன் வந்து காலை ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ராக்டுக்கு வந்து பவர் வந்து அதிகம். இப்போ நம்ம இலைகள் வந்து பச்சையாக அரைச்சி நம்ம சாப்பிட்றது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பட் இருந்தாலும் நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்து எடுக்கும் பொழுது இமீடியட் ரிசல்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் என்ன? சரி, வலி இருக்குங்களா இல்ல ஒரு மூட்ல மட்டும் வலி இருக்கா? வலது மூட்டுல மட்டும் வலி இருக்கு. வலி இருக்கு. இருக்கக்கூடிய கால்கள் வந்து நம்ம அந்த வெயிட்லாம் அந்த காலில் கொடுத்து நடக்க ஆரம்பிப்போம். அப்போ ஒரு ஒரு 3-4 months அப்புறம் ரெண்டு மூட்லயும் வலி வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலா நடக்கணும். நிறைய பேர் இப்படி சாஞ்சி சாஞ்சி நடக்கும்பொழுது இன்னொரு கால்களையும் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெயிட்டை குறைக்கிற மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது முக்கியம். வெயிட் குறைச்சாலே உங்களுக்கு மூட்டுகளில் வலிகள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வெயிட் எல்லாமே பேர் பண்ணக்கூடியது அந்த நீ ஜாயிண்ட் தான். ஸோ அதனால் வெயிட் வந்து நீங்கள் ரிடக்ஷன் பண்ணுங்கள். எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வெயிட் குறைக்கணும்னு நினைப்பாங்க. பட் அவங்களால லைஃப் ஸ்டைல்னால அவங்களால குறைக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட வந்து வார்ம் வாட்டர், எப்போ தண்ணி குடித்தாலும் வெது வெதுப்பான ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் வார்ம் வாட்டர் குடிச்சிங்கன்னா பாடி வெயிட் நல்லா குறையிறது நீங்களே ஃபீல் பண்ணலாம். அதுக்கடுத்து அதே மாதிரி உடல் எடை குறையிறதுக்கு திரிபலா சூரணம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உடல் எடை குறையும். கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூன்று மூலிகையும் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. ஒரு மூலிகை நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஸோ திரிபலா அப்படிங்கிற இந்த பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது, நீங்கள் வந்து நீங்கள் மாத்திரை ஃபார்ம்லேயும் கிடைக்கிது, இல்லை நீங்களே வாங்கி நீங்கள் பவுடர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 grams மட்டும் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 5 grams எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 2 grams மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எடுக்கும்போது உங்களோட பாடி வெயிட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அது கூட வந்துட்டு எப்பவுமே மூட்டுகளில் வலி இருக்கும் பொழுது வாக்கிங் போகிறது தவறான விஷயம். அது கூட வந்து உடல் எடை அதிகமாக இருக்கும் பொழுது வாக்கிங் போகிறதும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஆல்ரெடி வந்து அங்கே ஜாயிண்ட்டில் வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் பொழுது அதுக்கு ஓவர்லோடு கொடுக்க வேண்டாம். ஸோ இப்போது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ரே எடுத்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து. ஒருவேளை தேய்மானம் இருந்தது அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இதுக்கு வர்ம சிகிச்சையும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அது கூட வந்து நீங்கள் வெளிப்பிரயோகமாக ஒத்தடம், நம்ம உடலில் எந்த விதமான எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரி நமக்கு ஒத்தடம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வலிகள் இம்மிடியட்டாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இது கூட வந்து நீங்கள் அமுக்குரா சூரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து இம்மிடியட்டாக வலி குறைய ஆரம்பிக்கும். அது கூட மூட்டுகளில் வந்து சுக்கு வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 10 மாதிரி போட்டிங்க அப்படின்னா இம்மிடியட்டாக வலி குறையும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மூட்டு வலிக்கு நம்ம வர்ம சிகிச்சை மேற்கொண்டு உள்ளுக்கும் நாங்கள் கஷாயம் அதே மாதிரி மருந்துகள் எடுக்கும் பொழுது மூட்டில் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
நிறைய பேஷண்ட்ஸ் குறிப்பாக வந்து ஒபிசிட்டினால் மூட்டு வலி இருக்கிறவங்க வெயிட்டை நாங்கள் குறைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுப்போம். எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா வெறும் வர்ம சிகிச்சை மட்டும்தான் போயிட்டுருக்கோம். உள்ளுக்குள்ளே நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், உடல் எடையை வந்து குறைக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கும்பொழுது மூட்டு வலிகள் தானாகவே குணமாயிடும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் என்ன ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நேர்லேயும் வந்து பார்த்து வர்மா பண்ணிக்கோங்க, கியூர் ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். மா நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். தெரியுங்களா? சரிம்மா, இப்போ வந்துட்டு நம்ம ஒன்ஸ் நம்ம டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு முறை நம்ம டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே ட்ரீட்மெண்ட் விடாமல் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குறிப்பாக வந்து உணவு முறைகள்லாம் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா அவருக்கு உடல் சோர்வு வந்து இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். குறிப்பாக சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எடுத்துக்கும் பொழுது இந்த கிரியாட்டின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது நீங்கள் ரிப்பீட்டடாக எப்படியும் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த நீங்கள் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுற டயட்டுக்கும் நீங்கள் சிறுதானிய உணவுகள் மாறின டயட்டுக்கும் நீங்கள் பார்க்கும்பொழுது பிளட் டெஸ்ட்டில் நிறையவே சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதனால் சிறுதானிய உணவுகள் அப்படிங்கிறது கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி அரிசி, இந்த மாதிரியான அரிசியில் வந்து அவருக்கு நார்மலாக அவருக்கு என்ன டயட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி கொடுங்க. அதே மாதிரி டாக்டர் வந்து ஒரு சிலருக்கு வந்து தண்ணியோட அளவு வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது நம்மளோட மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்குற மருந்துகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யூரினை வந்து எக்ஸசிவாக போகிற மாதிரியான மெடிசன்ஸ் தான் கொடுப்போம். இப்போ நம்ம நான் சொல்லக்கூடிய முறைகளும் பார்த்திங்கன்னா யூரின் அதிகமாக போகிற மாதிரியான காய்கறிகளும் மருந்துகளும் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அந்த கிட்னி உள்ளே தங்கி இருக்கக்கூடிய அந்த கிரியாட்டின் லெவலை வந்து நம்ம யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ண முடியும். பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ml மேலே குடிக்கக்கூடாது, 1 லிட்டருக்கு மேலே குடிக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு என்னால் இப்போ ஓரளவு சொல்ல முடியல. பட் டெஃபினட்டாக உங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அவருக்கு என்ன மாதிரி உணவுகள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அவரை அழைச்சிட்டு வரலனா கூட பரவாயில்ல, நீங்கள் பிளட் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு முறை நேரில் வாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி டயட்டும் வந்து உங்களுக்கு டைம்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுப்போம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அவரோட பாடி பில்டப் வந்து நமக்கு டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், நான் மதுரையிலேருந்து கிரிஜா பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு முன்னாடி வேகமா ஒண்ணுக்கு போய் போக முன்னாடி அப்படியே கால் வெளியே வேறி போய் பாத்ரூம் போய் இருக்கு முன்னாடி அப்படியே யூரின் வெளியாயிடுது. சரிங்கம்மா. ஏறி உட்காந்து இருக்கு முன்னாடி யூரின் ரொம்ப போக மாட்டேங்க, வயிறு வேற வலிக்குதுங்கம்மா. சரி, கீழே அந்த யூரின் போற இடத்துலயும் அப்படியே புழு விடுற மாதிரி இருக்கு. சரி, இருக்கு, எரிச்சலும் கொடுக்குது. சரிங்கம்மா, சுகர் இருக்கா? சுகர் பிரஷர் ரெண்டுமே இருக்கு, அதுக்கு மாத்திரம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சரிம்மா, கண்ட்ரோல்ல இருக்குங்களா? ஆமா, கண்ட்ரோல்ல இருக்கு, ஆனா டெய்லி மாத்திரை போட சொல்லிட்டாங்க. இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி போனேன், கொஞ்சம் சுகர் கூடி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. வயிறு வேற வலிக்குது மேடம், ஏற்கனவே குறுக்கு பின்னாடி பேக் பெயின் ரொம்ப இருக்கு மேடம், அது வேற. சரிங்கம்மா. ஆஸ்பத்திரி அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதான் இது ஒவ்வொரு நேரம் கல்லடப்பா இருக்குமோன்னு கொஞ்சம் சொல்றாங்க, அதான் என்னன்னு கேக்குறேன்.
பத்து நாளா தான் இந்த யூரின் போறது வந்து ரொம்ப போகுது, நடந்து வருது வேமா, ஒண்ணுக்கு வரல, வேமா வேமா போக இருக்க முன்னாடி காலை தூக்கி உட்கார முன்னாடி அப்படியே வெளியாயிருந்தேன், ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் பாலாயிருது. சரிம்மா, இப்போ உங்களுக்கு சந்தேகமா இருக்கு இல்ல ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து கற்கள் இருக்கா இல்லையான்றத பாத்துக்கலாம். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும், அதையே நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி யூரின் அர்ஜென்சிக்கு வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஜ் ஒரு காரணம். நமக்கு மசில்ஸ் எல்லாமே வந்து லூசன் ஆகும்போது நமக்கு அந்த யூரின் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தசைகள் வந்து வலுவடையறதுனால நமக்கு இந்த யூரின் இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி வர்றது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதுக்கு வந்து நமக்கு மாத்திரைகள் ஒரு 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து மூலிகை மாத்திரைகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து வந்து நமக்கு எப்பவுமே வந்து இப்போ ஒரு டிசீஸ்க்கு ஒரு நோய்க்கு வந்து நம்ம மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கண்ட்ரோலில் இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சுகர் இருக்குது ஆனால் மாத்திரை எடுத்துக்கிறீங்க ஆனால் கண்ட்ரோலில் இல்லை, அது வந்து நமக்கு என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஒன்று நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய உணவுகளில் சேஞ்ச் பண்ணோம், இல்லை மாத்திரையோட டோசஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மாத்திரைகளில் உங்களோட சர்க்கரையோடைய அளவு டெஃபினட்டாக நார்மலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வயிற்று வலிக்கு நிறைய காரணம். உடலில் வந்து ஹீட் அதிகமாக இருந்தாலும் நமக்கு வயிறு வலி அதிகமாக இருக்கும். சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்பொழுது யூரின் போகிற பேசேஜில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஒரு தன்மை வந்து இருக்கிறதும் சர்க்கரை நோயான ஒரு அறிகுறிகள் தான். ஸோ சுகரை குறைச்சிட்டிங்க அப்படின்னா இச்சிங்கும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து நமக்கு கிருமிகள் ஒரு முக்கிய காரணம். ஸோ பெண்களுக்கு வந்து மோஸ்ட்டாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து காமனாக ஈஸியாக வந்து அவங்களுக்கு அட்டாக் ஆகும். அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஒரு யூரின் ரொட்டீன் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு அப்படி இல்லைன்னா கல்ச்சர் டெஸ்ட்டு பார்த்துக்கும் போது யூரினில் கிருமிகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன உணவு முறைகளோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் அட்வைஸ் என்ன நம்ம ஜென்ரலாக கொடுக்குறோம் அப்படின்னா, என்ன உணவு சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிடணும். சப்போஸ் உங்களுக்கு பற்கள் இல்லை, உங்களுக்கு நல்லா மென்று சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா சாஃப்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியே நல்லா குழகுழப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. அதே மாதிரி அந்த உணவுகள் வந்து நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரோடு கலந்து நமக்கு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்கு விழுங்கும் போது உங்களுக்கு இன்னும் சுகரோட லெவல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ வேக வேகமாக முழுங்காமல் கொஞ்சம் வாயில் ஒரு 3 நிமிடம் வச்சு உமிழ்நீர் சுரந்ததுக்கப்புறமா அந்த உணவுகள் வந்து நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளுக்கு வந்து விழுங்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ சிம்பிளான ஒரு டிப்ஸு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிலவேம்பு. ஸோ இந்த நிலவேம்பு வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும், வெஜைனல் இச்சிங்கும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து ஒரு வாரம் காலையில் 30 ml, மதியானம் 10 ml, நைட்டு வந்து 30 ml, இந்த ரேஷியோவில் தொடர்ந்து ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரிபல சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 பவுடர் மூலிகையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 bucket தண்ணி வர அளவுக்கு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இந்த திரிபலா பவுடர் வந்து ஒரு 5-8 spoon போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த தண்ணியில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இம்மிடியட்டாக வந்து அந்த இச்சிங் தன்மை, அந்த பூச்சி கடிக்கிற மாதிரியான உணர்வுகள் இது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் இப்போ நான் சொன்ன டெஸ்ட்டு எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக HbA1c டெஸ்ட் பார்த்து சுகரோட லெவல் வந்து குறைக்கணும். ஸோ நம்மளோட மருத்துவமனை கால் பண்ணுங்கள். சுகர் வந்து நம்ம இன்சுலின் இல்லாமல் 100% மூலிகை மருந்துகளை குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து இன்சுலின் எடுத்தவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூனிட்ஸ் வந்து நாங்கள் குறைப்போம். செகண்ட் மந்த்லேயே வந்து 1 unit or 2 units பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து நம்ம இன்சுலின் குறைச்சி குறைச்சி நம்மளோட மூலிகை மருந்துகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு HbA1c நார்மல் வந்ததுக்கப்புறம் சுகர் இன்சுலின் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட மூலிகை மருந்துகளே நம்ம கொடுத்து நல்லாவே வந்து கியூர் ஆகிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேகலா மேம், நான் மந்தாசிலேருந்து பேசுகிறேன். ஓகே மேகலா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயசு என்னம்மா? 35 மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா.
சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து வயசு 35 ஓகே. எனக்கு வந்து முடக்கு வாதம் இருக்குன்னு சொல்றாங்க மேம். நானும் எங்கெங்கயோ நிறைய மெட்ராஸ்ல கூட போய் மருந்து சாப்பிட்டுக்கிறேன், நாட்டு மருந்து சாப்பிட்டுருக்கேன். சரிங்கம்மா. 2 வாதம் இருக்கேன், ஆனா சரியாகவே இல்லை மேம். மறுபடியும் மறுபடியும் மூட்டு மூட்டு அப்படியே வீங்குது மேம். சரிங்கம்மா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். முடக்குவாதம் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் முடக்குவாதம் வந்து நெகட்டிவ், உங்களுக்கு முடக்குவாதமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நிறைய பேருக்கு க்யூர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த முடக்குவாதம்க்கு நம்ம முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைச்சோம் அப்படின்னாலே நமக்கு இந்த வாத நோய் வந்து நம்ம உடலை விட்டு வெளியேறிடும். ஸோ இதுக்கு நம்மளோட மைண்ட் லெவலும் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம். ரொம்ப இது முடக்குவாதம்ங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்றதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வலிகள் வந்து ரொம்ப அதிகமாகும். உணவில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாதம் சம்பந்தப்பட்ட உணவுகள், குறிப்பாக கிழங்கு வகைகள், பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். வேணும்னா நீங்கள் கருணை கிழங்கு எடுத்துக்கலாம். அதை தவிர மற்ற கிழங்கு வகைகள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்து புளிப்பு சுவை, நம்ம பழங்கள் இருக்கக்கூடிய புளிப்பு சுவையாக இருந்தாலும் சரி, சமையல் உபயோகப்படுத்தக்கூடிய புளிப்பு சுவை, எந்த விதமான புளிப்பு சுவையும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வலிகளை அதிகப்படுத்தும். அதே மாதிரி குளிர்ச்சி தன்மை, நம்ம வந்து குளிர்ச்சியான ஒரு கிளைமேட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஏசியில் இருக்கீங்க, இந்த மாதிரி குளிர்ச்சியான விஷயங்களும் வலி வந்து அதிகப்படுத்தும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் லைஃப் ஸ்டைலில் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயிறு உப்புசம், செரிமானம் இல்லாமல் இருந்தால் கூட நமக்கு இந்த வலிகள் வந்து அதிகமாகும். ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு வாத நோய் அப்படிங்கிறதுனால நமக்கு வயிற்றில் வந்து செரிமானம் இல்லாத தன்மையினால வயிறு உப்புசம் வர ஆரம்பிக்கும். அப்போ என்னாகும்னா அந்த வாதம், அந்த கேஸ் வந்து என்னாகும்னா அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் வந்து இன்னும் வீக்கம் அதிகமாகி வலிகள் அதிகமாகும். ஸோ அதனால் அந்த செரிமானம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கா, மோஷன் நார்மலாக போகிறீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து முடக்கற்றான் கீரை டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். தொடர்ந்து நீங்கள் 1 வருஷம் 1.5 வருஷம் கூட இந்த முடக்குவாதம் அன்றாடம் உங்களோட உணவில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த நோய்கள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் கிடைக்கும். அதே மாதிரி வாத நாராயணன் இலை, இது வந்து மோஸ்ட்டாக வந்து இப்போது நமக்கு கிராமங்களில் வந்து ஈஸியாக வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கீரையும் வந்து நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பிடலாம். இந்த 2 கீரையும் நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் எடுத்துக்கும் போது, அதாவது 1 விட்டு 1 நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாத நோய் நல்லா குணமாகும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் முடக்குவாதம்க்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சிரப் கொடுக்குறோம். இந்த சிரப் வந்து தொடர்ந்து உங்களோட நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு வரும் பொழுது ஆர்ஏ ஃபேக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, 3 அப்புறமா நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து திரும்ப பார்க்கும் பொழுது நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அது கேட்குற மாதிரி 6 மாதமோ 8 மாதமோ இல்லை 1 நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா முடக்குவாதம் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் அப்படின்னு கொண்டு வர அளவுக்கு நம்ம மருத்துவமனையில் மருந்துகள் இருக்குது. மூலிகை மருந்துகளில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. நீங்கள் பயப்படாமல் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் வாங்கம்மா. இது கூட வந்து வர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம். ஸோ அந்த வீக்கம், அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்பட்டுரும். இந்த வாத நோயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கை கால்கள் எல்லாமே அப்படியே ஸ்டிக் மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். கை கால்கள் மடக்கி நீட்டுற தன்மை எல்லாமே அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம வர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம். அதே மாதிரி மூலிகை தைலங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு வீட்டில் நாங்கள் கொடுத்தனுப்போம். ஸோ அந்த ஆயில் வந்து எல்லா ஜாயின்ஸ்லையும் அப்ளை பண்ணிவிட்டு 1.5 நீங்கள் வெயிலில் நின்னதுக்கு அப்புறமா சுடுதண்ணியில் குளிக்கும் பொழுது உங்களுக்கு வலிகள் வந்து கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும். இயல்பாக நீங்கள் பழையபடி எல்லா வேலைகளும் எந்த வித சிரமமும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணிக்கலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்கள் வயசு? ஓகே ஃபைன், உங்களோட கேள்வியை கேட்கலாமா? கொஞ்சம் தெளிவாக பேசலாம், உங்கள் லைன் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கு. வலி விட்டு விட்டு வருதுங்களா, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்களா? இல்ல, வலிச்சுட்டே தான் இருக்குது. ஓகே, மோஷன் ஃப்ரீயா இருக்கா? ஓகேம்மா. ஸோ ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கறது நல்லதும்மா.
நமக்கு வந்துட்டு இந்த வலி வந்து இப்போ ஒரு முறை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், ஒரு பாடி ஹீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை குடல்கள் வந்து குடலில் வந்து காற்றுகள் வாதம் அந்த வாயு வந்து அதிகமாக தங்கியிருந்தாலும் நமக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு எபிசோடில் இருக்கும்பொழுது நமக்கு விட்டுறலாம், நமக்கு ஏதாவது ஹோம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இப்போ திரும்ப செகண்ட் டைம் உங்களுக்கு வருது அப்படின்னும் போது ஒரு ஸ்கேன் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு கிளியர் ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி வலிகளும் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்குரிய முயற்சி வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்து நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் மட்டும் அடி வயிற்றில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு லேயர் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி தொப்புளையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காலில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருவிரல்லையும் ஃபுல்லாக அந்த மருதாணி வைக்கிற மாதிரி அந்த பெருவிரல் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணும்பொழுது ஒருவேளை ஹீட்னால இந்த வலி இருக்குது அப்படின்னா நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ரிப்போர்ட்ஸ்க்கு நம்மளோட மருத்துவமனைக்கு கால் பண்ணி கேளுங்க. இது கூட வந்துட்டு நமக்கு பாடி வந்து கூலன் கொடுக்கக்கூடியது நன்னாரி. ஸோ அந்த நன்னாரி வேர் வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அந்த டிகாக்ஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரிப்போர்ட்ஸ் எடுத்து நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, பார்த்துட்டு டீட்டெயில் சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் நான் சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம் என் பேர் சொல்லுங்க. ஹலோ, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? இது யாருக்கான கேள்வி? ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் என்ன? ரேணுகா தேவி, வில்லியவரத்துல இருந்து, சென்னையில இருந்து பேசுறாங்க. ஓகே ரேணுகா தேவி, இது யாருக்கான கேள்விமா? இது வந்து எனக்கு தான், வயசு 52 ஆகுது. ஓகேமா. எனக்கு அல்சர் பிரச்சனை கொஞ்ச நாள் இருக்குது. ஓகேமா. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். எத்தனை வருஷமா இருக்குமா? இது வந்து ஒரு 20 நாளா எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது டாக்டர். இப்ப ஒன்னு வயிறு மேல அந்த தொப்புள் மேல வலிக்குது, சுருக்கு சுருக்குன்னு குத்துது. சரி. அப்புறம் வந்து வயிறு புண்ணா இருக்குது எனக்கே தெரியுது. ஓகேமா. காரம் என்ன சாப்பிட்டா உடனே வலிக்குது. காரம் சாப்பிடாம நல்லா கொஞ்சம் நம்ம ஒரு கஞ்சியோ தேங்காய் பால் வச்சு நம்ம குடிச்சா கொஞ்சம் நல்லா நார்மலா இருக்குது. கொஞ்சம் காரம் வர எதுனா புளிப்போ பட்டா உடனே வலிக்குது. ஏப்பம் உடம்புல ஏப்பம் வருது. சரிங்கம்மா. சாப்பிடுறாங்க அதை கவனிச்சேன். டாக்டர் இப்போ என்ன பண்ண, அந்த வயிறு குத்துதுக்கு இந்த அல்சர் பிரச்சனை என்ன டாக்டர் பண்ணலாம்? சரிம்மா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைமுக்கு இனிமேல் சாப்பிட்றதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் வந்து இந்த புண்கள் வந்து நல்லாவே ஆற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம உணவை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆசிட் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அது நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அது உணவை வந்து செரிமானம் பண்ணும். நம்ம அந்த டைமில் பட்டினியாக இருந்தோம் அப்படின்னா வயிற்றை வந்து நமக்கு அது அரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ரொம்ப நாள் பட்டினியாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அது புண்களாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது மாத்திரை மருந்துகள் எடுத்து இல்லைனா ரொம்ப மசாலா ஐட்டம்ஸு, குறிப்பாக வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸில் வந்துட்டு நிறைய அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து நமக்கு புண்கள் வரும். அதே மாதிரி வீட்லேயே உபயோகப்படுத்தக்கூடிய அஜினமோட்டோ சோடா மாவு, நம்மக்கு இட்லி தோசைலாம் பண்ணும்போது சோடா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு சின்ன பிஞ்சு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவே வந்து நம்ம ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இல்லை வாழ்நாள் ஃபுல்லாக அது கொஞ்சம்னா கூட அது ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி. ஸோ அதனால் அது எடுத்துக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வரும். வீட்டு உணவு சாப்பிட்டால் கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து வந்து நீங்கள் சமைக்கிறது ஃபுல்லாகவே வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில் சமைக்க ஆரம்பிங்க. அது வந்து புண்களை வந்து நல்லாவே ஆற்றி கொடுக்கும். அதுக்கடுத்து நமக்கு வாதம் சேராத அளவுக்கு பார்த்துக்கணும். வயிற்றில் வந்து லைட்டாக உப்புசம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான குத்தலான ஒரு விஷயம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும்.
ஸோ மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகணும், ஏப்பம் நல்லா ஃப்ரீயாக வர மாதிரி இருக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிங்க. வெறும் வயிற்றில் வந்து டீ காஃபி நீங்கள் குடிக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப சூடான உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தண்ணி கூட வெதுவெதுப்பான தண்ணி எடுத்தால்தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதிமதுரம், வெந்தயம், சீரகம், சிற்றரத்தை, கடுக்காய் தோல், இந்த அஞ்சு மூலிகையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை வாதம் அதிகமாக இருக்குது, வயிறு உபசமாக தெரியுது அப்படின்னா ஓமமும் பெருங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு தேனில் இல்லைனா வெண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி 5 கிராம் வெறும் வயிற்றில் காலையும் நைட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனைகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா புளிப்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். புளிப்பு தன்மை என்னாகும் அப்படின்னா அந்த புண்கள் வந்து போய் திரும்பவும் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இந்த அல்சருக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம் அப்படின்னாலும் இந்த புண் வந்து ஏற்படும். ஆனால் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இளநியை வந்துட்டு நைட் வந்து என்ன பண்ணலான்னா அந்த இளநிக்குள்ளே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயத்தை போட்டுடணும். அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தயத்தோட அந்த இளநி தண்ணியும் குடிச்சிக்கலாம். ஸோ குடிக்கும்பொழுது உங்களுக்கு அந்த புண்ணு வந்து நல்லா ஈஸியாக ஆற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன முறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு ஸ்பெஷலான ஒரு சிரப் இருக்குது. ஒரே ஒரு சிரப் 3 மந்த்ஸ் எடுத்தாலே போதும், புண்கள் வந்து நல்லா ஆற ஆரம்பிக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் மணத்தக்காளி கீரை நம்மளோட வாய் பகுதியிலேருந்து ஆசன வாய் நடுவில் எந்த விதமான அல்சர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மணத்தக்காளி கீரை வாரத்தில் 3 நாட்கள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே வந்து புண்கள் ஆற ஆரம்பிக்கும். இப்போ மணத்தக்காளி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குளிர்ச்சி தன்மை உடையது. நிறைய பேருக்கு வந்து சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க எடுக்கும்போது சளி பிடிக்கும், அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வாரத்தில் 1 முறையோ இல்லை 15 நாட்களுக்கு 1 முறையோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த முறைகளாக ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியான ரிசல்ட் கிடைக்கும். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வனிதா மேடம், மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்ப யாருக்காகமா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வயசு 47. ஓகேமா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. எனக்கு பேர் வனிதா, மதுரையில இருந்து பேசுறேன், 47 வயசு. சரிங்கம்மா. அந்த வலது பக்கம் ஷோல்டர் ஃபுல்லா ஒன் சைடு ஃபுல்லாவே அப்படி வலி வருது. ஓகே, ரொம்ப வேலை அதிகமா இருக்குங்களா? இல்ல, வீட்டு வேலை தான். வேற வேலை வாங்கிக்கிறேன், வீட்டு வேலை தான் பாக்குறேன், மற்ற மாதிரி எந்த கிடையாது. ஓகேமா. ஸோ ஒரு சில சமயத்தில் நமக்கு வலி ஏற்படுது அப்படின்னா நம்ம ஓவரா வேலை செஞ்சோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த பகுதியில் வந்து வலிகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நீங்க பாருங்க, உங்களோட வீட்டில் ஒர்க்னாலும் ரொம்ப ஓவர்லோடா பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா நமக்கு வலிகள் ஏற்படும். ஏன்னா எப்பவுமே அளவுக்கு மீறி போகும்பொழுதும் சரி, குறைவா இருக்கும் போதும் சரி, நம்ம உடல்ல வந்து வியாதிகள் அதிகமாகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. குறிப்பா வந்து நீங்க கழுத்து பகுதியில இருந்து மசாஜ் கொடுக்கணும். இம்மிடியட்டா பெயின் வந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா சிம்பிளா வந்து கடுகு எண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லை நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இதுல ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. லைட்டா ஹீட் பண்ணிட்டு கழுத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஷோல்டர், ரைட் ஷோல்டர் வழியாக உருவி விடுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா நீங்க மசாஜ் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வலி குறைய ஆரம்பிக்கும். அது மாதிரி ஷோல்டர்லேருந்தும் பார்த்தீங்கன்னா கைகளுக்கும் நீங்கள் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா உருவி விட்டுட்டு ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னா வலி உடனே குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப வந்து வலி தாங்க முடியல, குடைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு வர்ம சிகிச்சை மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும். மதுரையில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே வர்ம சிகிச்சை மேற்கொண்டுட்ருக்கோம். அங்கே ஒரு முறை டாக்டரை போய் பாருங்கள். கை மடக்கிற நீட்டுற தன்மை, மெயினாக வந்து பின்பக்கமாக கை கட்டுறது எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்க்க முடியும். பார்க்கும்பொழுது நமக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மதுரையில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை நேரில் போய் பாருங்கள். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை 32 பிரான்ச்சஸ் வந்து டோட்டலாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் இயற்கையான முறைகள் கொண்டு, மூலிகை காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு தயாரித்து ஒரு நோய்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னாலே உடலில் இருக்கக்கூடிய மற்ற வியாதிகள் வந்து சரியாகும். அதனால் எந்தவித பயமும் வேண்டாம், நீங்கள் ஈரோட்டில் போய் பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க?
என் பேரு மயிலாடுதுறையில இருந்து கூப்பிடுறேன் மேடம். என் பேர் சத்யா. ஓகே சத்யா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக கேள்வி மேடம். உங்க வயசு? என் வயசு 29 மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வி என்னமா? எனக்கு அடிக்கடி உடம்பு ஹீட் ஆகிட்டே இருக்கு மேடம், வாயெல்லாம் கொப்புளிச்சிடுது. சரிங்கம்மா. வயிறு எரிச்சல் பெரட்டல் இதெல்லாம் அதிகமா இருக்கு மேடம். ஓகேம்மா, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா ஒர்க்கிங் அம்மா? ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேடம். ஓகே, ஸோ யூரின் போகும்போது எரிச்சலா போகுதுங்களா? அது மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். ஆனா உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு ஹீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. உடம்பு ஹீட்டா இருக்கு, வாயெல்லாம் வெந்துடுது. மாசம் மாசம் அந்த பிரச்சனை எனக்கு அதிகமா இருந்துகிட்டே, வாய் நாக்கெல்லாம் கொப்பிளிச்சிடுது, உடடெல்லாம் அப்படியே வந்து வெந்துடுது. சரிம்மா, வயிறு எரிச்சல், வயிறு வலி, இல்ல குத்துற மாதிரி வலி, அந்த மாதிரி எதுவும் இல்லையா? வயிறு எரிச்சல்லாம் இருக்கு மேடம், வயிறு எரிச்சல், வயிறு வெயிட் கொடுத்துரும் மாசம் மாசம். சரி, ஸோ இப்போ வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு வாயில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். ஸோ வாயில புண்ணு இருக்கு அப்படின்னா வயிற்றுல புண்ணு இருக்கு அப்படிங்கிறதுக்குரிய ஒரு அறிகுறிகள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து 7 நாட்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை எடுத்துக்கிட்டே வரும்போதே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். தேங்காய் பால் எடுத்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நீங்கள் எந்த உணவுகளும் எடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து புண்களை வந்து நல்லாவே ஆறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் காரம், குறிப்பாக பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இந்த மாதிரி காரமான உணவுகள், மசாலா ஐட்டம்ஸ், கடினமான உணவுகள், குறிப்பாக மாவு சத்துள்ள உணவுகள், இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். குறிப்பாக இட்லி தோசை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, புளிச்ச மாவில் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த அல்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ புளிப்பு சுவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து பாதாம் பிசின் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கற்கண்டு மாதிரி இருக்கும். நைட்டு வந்து ஒரு 3 துண்டு வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்பொழுது நல்லா உங்களுக்கு ஒரு நுங்கு மாதிரி, ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ அது கூட ஏலக்காய் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு பனங்கற்கண்டு இது ஆட் பண்ணி டெய்லி வந்து ஒரு எடுத்துக்கிட்டு வாங்க, வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மருந்துகளும் நீங்கள் டெஃபினட்டாக எடுக்கணும். ஏன்னா வாயில் புண்ணு இருக்கிறதுனால நமக்கு அந்த புண்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு வாய் வழியாக நமக்கு அந்த அல்சர் பிரச்சனைகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான ஒரு மெடிசன்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து கியூர் ஆகும். இப்போதைக்கு இந்த பாதாம் பிசின்னு எடுத்தீங்கன்னா உடம்பு வந்து நல்லாவே கூலாகும். உடம்பு குளிர்ச்சி ஆகும்போது இந்த புண்களும் நல்லா ஆற ஆரம்பிக்கும். அதே மாதிரி சமையலில் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இல்லைனா கடல் எண்ணெய், இந்த 2 எண்ணெய் மட்டும் உபயோகப்படுத்துங்க. இயற்கையான முறையிலேயே இது வந்து நல்லாவே புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஓகே, இப்போ யாருக்கு கேட்குறேன்? அவங்க வயசு என்னம்மா? 8 வயசு ஆகுது. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. காலையில சாப்பிடறதில்லன்னு சொல்றீங்க, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த வயசுல வந்து பாதத்துல வலி வரலாமா? கண்டிப்பா வந்து பெற்றோரோட கவனக்குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ குழந்தைய வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து எழுப்பி அவங்களோட காலை கடன்கள் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷம் நம்ம டைம் எடுத்து குழந்தைக்கு கண்டிப்பாக காலை உணவு தவிர்க்கிறது, பொதுவாகவே எல்லாருமே காலை உணவு தவிர்க்கிறது நமக்கு உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை வந்து குறைக்கும். ஸோ அதுவும் ஸ்கூலில் போய் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, திடீர்னு மயக்கம் வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ காலை உணவு டெஃபினட்டாக கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ எக்ஸசிவாக சாப்பிடும்போது அவங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னா வயிறு வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால தானாகவே சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் எக்ஸசிவாக அவங்க சாப்பிடும்போது வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு ஹெவினஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும்.
அதனால கரெக்டாக உங்களுக்கு அவங்க ஏஜுக்குரிய டயட் வந்து கொடுங்க. கம்ப்ளீட்டாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க நீங்களே சொல்கிறீங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க. அதனால் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சாதாரணமாக நம்ம சர்க்கரையே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு ஒரு பாலோ இல்லை ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்கும்பொழுது நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறோம், அதுவே தவறான ஒரு விஷயம். அப்போ ஸ்வீட் ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். எப்படி கொடுக்கணும்னா பனவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இது மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தையோட போன்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ரத்தம் வந்து நல்லா உற்பத்தி ஆகும். சத்துமாவு கஞ்சி கொடுங்க, வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சத்துமாவு கஞ்சி வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிளான ஒரே ஒரு டிப்ஸு, வேப்பையிலை நல்லா அரைச்சிட்டு அவங்க சண்டே வீட்டில் இருக்கும்பொழுது தொடர்ந்து ஒரு 3 வாரம் வெறும் வயிற்றில் ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உள்ளே கொடுத்துருங்க. உடல் இருக்கக்கூடிய பூச்சிகள், இதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டதுனால ஏற்பட்டக்கூடிய வயிற்றில் இருக்கிற தொந்தரவுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து 3-5 வாரம் கூட வேப்பையிலை அரைச்சி அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் ஃபுல்லாக சரியாயிடும். அதுக்கப்புறம் அவங்க பழையபடி சாப்பிட ஆரம்பிப்பாங்க, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறும். அதுக்கப்புறம் நல்ல ப்ராப்பரான டயட்டு, டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இது மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா குழந்தை வந்து நார்மலுக்கு வந்துடுவோம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அட்டலும் கிரிட்டிக்கலையும் பேக் நியூ வாழ்வு.